ஞான மாமா என்ன சொன்னாரு, அந்த புள்ள மூணு நாள் நம்ம கூட பொழங்கிருச்சு, டீட் ஆகி போச்சு அப்படின்னாரு. அதெல்லாம் சரி பண்ணிட்டு தானே விருந்து சமைக்கணும், அதுக்காண்டிதான். டீட்டோட எதுவும் செய்ய முடியாதுல்ல, அதுலதான் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல இல்ல. ஐயோ உங்களுக்கு இருக்கே மாமா, இந்த வீட்டோட ஆணி வேர் நீங்க. உங்க நம்பிக்கை எல்லாம் எங்க நம்பிக்கை மாதிரி இல்ல. அதனால என்ன பண்றோம், காப்பிய குடிச்சுட்டு வீட்டை ஃபுல்லா முழுகி விட்டுட்டு, அத்தை போன தடவை காசிக்கு போனப்ப தீர்த்த எடுத்துட்டு வந்தாங்களே அதை வீடு எல்லாம் தெளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறமா சமைச்சு குடுக்கறேன். அது வரைக்கும் காத்தாட வெளியில உட்காந்துக்கோங்க. அதுக்குள்ள மாப்பிள்ளை மயங்கி விழுந்துருவேன், அவனுக்கு குளுக்கோஸ் ஏத்தி அப்புறம் சோறு போடணும். அது நீங்களாச்சு, உங்க மாப்பிள்ளையாச்சு, நீங்க எப்படியாவது பாத்துக்கோங்க. உங்க மாப்பிள்ளைய கதிர பாத்துக்கப்பா, அடுத்து ஓம் பொண்டாடி தலை எடுக்கிறாப்பா. கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் பாக்குறேன், இருக்கட்டும்.